வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரீடட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது, எப்போ போய் டாக்டர் கிட்டக்க செக்அப் பண்ணணும், எது கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ இப்போ பீரியட்ஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் சேம் டேயே எவ்ரி மந்த் வர்றது கிடையாது. ஸோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு நமக்கு தெரியும் அப்படின்னா, பீரியட்ஸ் இப்போ இந்த மாதம் 1st ஒருத்தருக்காயிருக்கு, அடுத்த மாதம் அவங்களுக்கு யூஸ்வலாக ஒரு 28th வரும் அப்படின்னா, அந்த 28th பீரியட்ஸ் மிஸ் ஆகுதுன்னா அன்னைக்கோ இல்லை ஒரு 2-3 நாளையோ அந்த டெஸ்ட் வந்து பார்க்கலாம். யூரின் டெஸ்ட் வீட்டிலே போட்டு பார்க்குறப்ப யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி இருக்குன்னா அதில் தெரிஞ்சிடும். இல்லை அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திரும்ப பார்க்கலாம். இப்போ ப்ரெக்னென்சியை பொறுத்தவரை டெஸ்ட் பார்த்ததும் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 2 months ஆகட்டும், 3 months ஆகட்டும், அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போகக்கூடாது, இல்லை ஸ்கேன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அது மெயினாக பாப்பாவுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் அது, இந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை யூஸ்வலாக பேபி நமக்கு வேணும்னு நம்ம பிளான் பண்ணுறப்பயே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பேபி பாசிட்டிவ்னு தெரிஞ்சதும் இமீடியட்டாக அந்த மெடிசனை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து தொடங்கிட்டோம். ஸோ அதை நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறப்ப கரெக்டான ஒரு வழிகாட்டுதலோட அந்த ஃபோலிக் ஆசிட் கரெக்டான டோஸு, அதோடு இப்போ நாங்கள் விட்டமின் D3 அது ரெண்டுமே வந்து ஆரம்ப கட்டத்திலே தொடங்குறப்ப தாயினுடைய ஹெல்த்து பிளஸ் பேபியுடைய ஹெல்த்து ரெண்டுக்குமே வந்து அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்திலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்னென்ன உணவு சாப்பிடலாம், என்ன டிராவல் எந்த அளவுக்கு வந்து டிராவல் பண்ணலாம், அதே மாதிரி அவங்களுடைய மற்ற பழக்க வழக்கங்கள், வெளியில் போகிறத வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வர்றப்பே நீங்கள் போய் டாக்டர் பார்க்குறப்ப நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதோட முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சி சம்டைம்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு லைட்டாக ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ ஆகிறப்ப ப்ரெக்னென்சியை வந்து கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சில சமயம் வந்து ப்ரெக்னென்சி வந்து டியூப்பில் கூட சில சமயம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஆரம்பத்திலேயே டாக்டரை போய் பார்க்கறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு நீங்கள் பார்த்துட்டீங்கனாலும் போய் டாக்டரை பார்க்கறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பீரியட்ஸ் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னா டாக்டரை போய் பார்த்துட்டு அங்கேயே கூட நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு யூரின் டெஸ்ட்ல கிளியராக தெரியாது பட் ஸ்டில் ப்ரெக்னென்சி இருக்கலான்ற டவுட் இருக்கப்ப பிளட்ல வந்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை பார்க்குறப்ப 100% ஷியராக பிளட்ல ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு ப்ரெக்னென்சி இருக்கா இல்லையா அப்படின்றத கிளியராக காமிச்சிடும். அதை பார்க்குறப்ப நம்ம ஃபர்தராக மெடிசன்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.